வணக்கம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். ஸோ மெயினாக வந்து ஒரு வண்டி வந்து நம்ம இன்ஜின் ரெடி பண்ண வண்டி. ஸோ இன்ஜினு ரெடி பண்ணுறோம், நம்ம இதை கவனிக்க மாட்டோம். இந்த சாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி போடணும். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 யூனிகான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்ஜினு. ஸோ இப்போது 2 வண்டிக்கு இதை வேலையை முடிக்கிறேன் சீக்கிரம். அப்போது எவ்வளோ இருக்கு பாருங்கள். அதாவது அதே மாதிரி இந்த சைடு இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல போனால், இது உள்ள கைடு ஒஞ்சிச்சு, கைடு ஒஞ்சி போய் வண்டி பிக்கப்பு ட்ராப் ஆகுது, பிக்கப்பு ட்ராப் ஆகுது. ஸோ கைடு ஒஞ்சதுன்னா இந்த மாதிரி உள்ள கட்டாயமாக வந்து பயங்கர கார்பன் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இது உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அழகாக தின்னரில் க்ளீன் பண்ணி போடணும். இது வந்து இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ இது வந்து வால்வு சுத்தமாக ஸ்டக் ஆகி போச்சு, வால்வு ஸ்டக் ஆகி போச்சு. ஒரு இது வந்து 100,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு இந்த வண்டி. ஸோ 100,000 கிலோமீட்டர் ஓடியும் கைடு ஓடையில், கைடு ஓடியாத வண்டிக்கு இந்த மாதிரி இருக்கும். கைடு ஒஞ்சிச்சுன்னா, கைடு தேய்மானம் ஆகி போச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் கட்டாயமாக வரும். யூனிகான் பொறுத்தவரைக்கும் ரெண்டு பக்கமும் கைடு அடிக்கணும். இன்லெட் அவுட்லெட் வால்வில் சிலிண்டர் ஹெட்டில் கண்டிப்பாக கைடு நீங்கள் அடிக்க வேண்டும். இது ஒரு முக்கிய தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமாஸ் குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், மெயினாக வந்து யூனிகான் பொறுத்தவரைக்கும் ஹெட்டில் கைடு அடிச்சு போட்டால் தான் வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸும் அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த டியூப்பு, ஸோ இதில் கனெக்ட் ஆகி கார்பரேட்டர் ஃப்ளாஞ்சில் கனெக்ட் ஆகிருக்கும். தயவுசெய்து இது ஒன்று மாற்றிடுங்க. இது எதுவுடைய மாற்றினீங்கன்னா, நீங்கள் ஆக்டிவா இந்த ஏர் டீப், அதாவது எப்படின்னா பெட்ரோல் டீப் ஒன்று வரும், மெனிசாக ஒரு டீப் வரும், அந்த டீப்பில் இதை கட் பண்ணி போட்டுக்குங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் இந்த இதுவும் அதே மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப பெருமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் இது மறந்துடாதீங்க, தயவுசெய்து நீங்கள் ரீபோர் பண்ணால் கூட சரி, எதை பண்ணாலும் சரி, சிலிண்டர் மாட்டினாலும் சரி, இன்ஜின் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணாலும் சரி, ஸோ இதை வந்து சாயை க்ளீன் பண்ணி போடணும். ஸ்டூடெண்ட்ஸ், எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் இன்ஜினியர். ஸோ மெயினாக வந்து இந்த மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணி ரொம்ப ஜோராக போடணும். நம்ம ஜம்முன்னு இருக்கும் வண்டியில் போட்டோம்னா பிரமாதமாக இருக்கும். சும்மா அது அப்படியே குதிரையை தட்டி விட்டால் வண்டி எப்படி போவோம் அந்த மாதிரி பேசும். அதாவது அந்த குதிரை மேலே உக்காந்து பெல்ட்டை அப்படி தூக்கி தான் விடுவாங்க, அப்படி தூக்கி அப்படி விட்டாங்கன்னா அந்த மாதிரி வண்டி வேலை செய்யும். இதெல்லாம் நம்ம இன்ஜின் ரெடி பண்ணுற வண்டியை நம்ம நான் சர்ஜன் எப்படி வேலை செய்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வேலை செஞ்சால் தான் வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்கும். ரொம்ப ஜோராக பிரமாதமாக போவோம் வண்டி, ஜம்முன்னு இருக்கும் வண்டி, சும்மா பேசும், மைலேஜ் அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ அழுக்குந்தா என்ன ஆகுது சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வண்டியுடைய பிக்கப் ட்ராப் ஆனாவே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கைடு ஒஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கஸ்டமர் பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கியிருப்பாங்க, 20,000 கிலோமீட்டர் தான் ஓடிடுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 100,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் பழைய வண்டி. அது சர்ஜன்கிட்ட வந்ததுன்னா வேர்க்கடலை உருக்கிற மாதிரி உரிச்சிடுவேன் நான், கஸ்டமர் அப்படியே நிற்க வச்சு சொல்லிடுவேன், இது இதுதான் சார் ஃபால்ட்டு
இது இதுதான் பண்ணணும், இல்லை சார் இது நல்லா இருக்குதுன்னு வாங்க, இல்லை இதுக்கு இவ்வளோ ஆகும் அவ்வளோதான், எஸ் ஆர் நோ அவ்வளோதான். எனக்கு இங்கே வேலை இருக்கும்போது நான் வந்து அவர் வண்டியை உக்காந்துக்கிட்டு இங்கே பதில் சொல்லிட்டு உக்காந்துருக்க முடியாது என்னால். ஏன்னா அவர் கேட்பார், சார் இது எவ்வளோ ஆகும், அது எவ்வளோ ஆகும், கொட்டேஷன் எவ்வளோ ஆகும், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னுவார். நம்ம பொறுத்தவரெல்லாம் இதெல்லாம் வந்து ஏறி கையில் கொடுத்தோன்னா அந்த சீட்டை கீச்சின்னு போவார், கீச்சின்னு போனோன்னா இன்னொரு போய் கடையில் போய் விசாரிப்பார், விசாரிச்சுட்டு அங்கே எவ்வளோ ஆகுது என்ன ஆகுது இதெல்லாம் கேட்டுக்கினா அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வரும். அவர் ஃபோன் பண்ணுறத காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எனக்கு மூணு வண்டி இங்கே இன்ஜின் பிரிக்க வந்துடும், அவரை விட்டுற வண்டி தான் அதோட டீலில். இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையிலும் நம்ம அவங்கள எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவலை வந்து பார்க்கலாம். கஸ்டமர் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு வராங்களா, வண்டியில் இவ்வளோ ஆகும், இவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு கஸ்டமர் பொறுத்தவரையிலும் வண்டியை வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஏன்னா பழைய வண்டியை வாங்கிட்டு அவங்க ஓடிட்டுருப்பாங்க, ஃபால்ட்டு வந்துடும். ஸோ 8000 செலவு பண்ணால் 9000 செலவு பண்ணுவாங்க. இங்கே வந்து சார் இது எப்படியாவது கொஞ்சம் கார்பெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா இதுதான் இந்த கண்டிஷன், வண்டி இப்படி இருக்குது, இந்த வண்டியை வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும், இன்ஜினை பிரித்து பார்க்கணும் சார் வண்டியில் இருக்குது இந்த மாதிரி ஃபால்ட் இருக்குது, இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு அவங்கள உட்கார வச்சு அந்த இன்ஜினை பிரித்து காட்டினோம்னா அதோடு அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறது என்னென்னா, சார் இதுக்கு இவ்வளோ ஆகும், என் லேபர் இவ்வளோ, எப்படி என்ன சொல்கிறீங்க, ஓகேனா வண்டி அடிப்பேன், இல்லை அப்படியே மூட்டை கட்டி கையில் கொடுத்தாச்சுருவேன், அதுக்கு என்ன லேபரை வாங்கிடுவேன், என் பாலிசி அவ்வளோதான். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அவ்வளோதான், இல்லையா ஸ்பேஸு நீங்கள் எல்லாமே நீங்களே வாங்கி கொடுத்துடணும், இங்கே நம்மளால் அலைய முடியாது, ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் அலைய முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு கிராங்க் ஷாஃப்ட் வந்துருக்குது, நம்ம சார் சுவிட்சி, டிவிஎஸ் சார் சுவிட்சி, அதனுடைய கிராங்கு 8. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, சார் இது வண்டி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி இன்ஜினில் சொன்னார். ஸோ அவர்கிட்ட சொன்னேன் கிராங்கில் தான்ப்பா ப்ராப்ளம் இருக்கும், கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வருதுன்னா அதுதான் நீ கைட்டு அப்படின்னு சொன்னேன், அவர் கைட்டு எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கிராங்கை பற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த அழுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள், அதாவது இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் பண்ணி முடித்தோடனே பெட்ரோல் டேப்பு, நம்ம வந்து பெட்ரோல் டேப்பு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணோம், இது இன்ஜின் ரெடி பண்ண வண்டி. ஸோ இந்த சாய் ரெடி பண்ணோம், கார்பெட்ரு மாட்டியாச்சு, இந்த வண்டி கார்பெட்ரு மாட்டியாச்சு. ஸோ அடுத்தது இந்த சாய் தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இருக்குது கஸ்டமரை பொறுத்தவரைலாம் இப்போ பழைய வண்டி வாங்கிட்டு வராங்க, பார்த்து அவங்கக்கிட்ட அழகாக சொல்லி பக்குவமாக இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுங்கள், அவங்க இஷ்டம்தான் பண்ணட்டும் இல்லைன்னா விட்டுட்டோம். ஸ்டூடெண்ட்ஸுங்க பொறுத்தவரைலாம் நீங்கள் லோன் போடாதீங்க, பேசுறவரெல்லாம் கஸ்டமரே வாங்கிட சொல்லுங்கள், வாங்கினா சொல்லி அவங்ககிட்டே சொல்லுங்கள், அப்போ தான் அவங்களுக்கு அதனுடைய கஷ்டம் தெரியும். நம்ம கடையில் உக்காந்துட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ நம்ம உக்காந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி அவங்க பாட்டுன்னு கேர்லெஸாக இருப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா சார் என்ன சார் காசு கொடுத்தோம்னா வேலை ஆகலையான்னு. ஆனால் இங்கே ஸ்பேர்ஸ் கிடைக்காது, இப்படி ஸ்பேர்ஸ் கிடைக்காது. இது எம்எல்ஏ எபிசட், இது இன்ஜின் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு கஸ்டமர் வண்டி. ஸோ நான் நடுப்புற வீடியோவே கொடுக்கல. ஸோ ஏகப்பட்ட வேலைகள், பற்ற வேலைகள் எல்லாமே எனக்கு நிறைய இருக்குது, அதுதான் ஒரு முக்கிய ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இந்த கார்பெட்டரும் ரெடி ஆயிடுச்சு, இந்த கார்பெட்டரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டேன். இப்போ மெயினாக வந்து இதில் என்னென்னா இதில் ரெண்டு ஸ்லைடு போயிடுச்சு, இந்த ரெண்டு வண்டிக்கும் ஸ்லைடு போயிடுச்சு, சுத்தமாக காலி ஒன்றுமே கிடையாது. இது வந்து 100,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வண்டி, இவர் வந்து புதுசாக ஸ்லைடு மாற்றினார் சார், இந்த வண்டி தான் இது. ஸோ ஸ்லைடு மாற்றினேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். இந்த வண்டியில் வந்து ஸ்லைடு மாற்றி அவர் வண்டி ஓட்டியிருக்காரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வேலை செய்யலை, கைடு உடஞ்சிருக்கு உள்ளார, கிராக்கு, அதாவது கைடு வந்து கிராக்கு இந்த வண்டியில், இதுதான் விஷயம். ஸோ நம்ம கஸ்டமர் மெயினாக வந்து அவங்கள பக்குவம் பண்ணி அவங்ககிட்ட பேசி மேக்ஸிமம் அவங்களே பொருளை வாங்க சொல்லுங்க. இதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய கட்டம். பற்ற வேலை இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. ஜெனூன், அதாவது பற்ற ஒர்க்குனா ஜெனூனாக நம்ம செஞ்சு கொடுக்கணும், பற்றனா ஜெனூனாக செய்யணும். கிராங்க் ஷாஃப்ட் அண்ட் 8 கிளச் பெல்ட். ஸோ இதுதான் மெயின். எனி ஸ்டூடெண்ட்ஸ் இதை மறந்துடாதீங்க,
நன்றி. இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ வண்டியில் மாட்ட வண்டியது தான். ஸோ மாட்டினா அருமையாக பிரமாதமாக இருக்கும். வண்டியில் போட்டோம்னா சும அப்படியே பேசும் அந்த மாதிரி இருக்கும். சூடல் சங்கம் பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு தெரியாது. நம்ம இந்த மாதிரி பண்ணி ஒரு வேலை மெனுகட்டு அவங்களுக்கு ஒரு நல்லா அருமையாக இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதில் எதுவுமே இருக்காது அப்படின்ற நினச்சி இருக்காதிங்க. தயவுசெய்து இன்ஜின் பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணி போடுங்க இந்த சாயை. ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் அண்ட் மெக்கானிக் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியர் எல்லாருக்குமே இது ஒரு பொதுபொடுப்பாக ஒரு முக்கியமான இது ஒரு தகவல். இதை ரொம்ப அருமையாக பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். வண்டி போகிறதே தெரியாது அந்த மாதிரி இருக்கும். வண்டியில் உக்காந்தா தூக்கம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் யூனிகானில். நன்றி.